வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப நாளாக அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அகவலைப்படி உயர்வு தொடர்பான மகிழ்ச்சியான அறிவிப்பானது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த செய்தி பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் அவ்வப்போது வெளியாகக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான மிக முக்கிய அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசினுடைய பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஆண்டிற்கு 2 முறை, அதாவது ஜனவரியில் 1 முறையும் ஜூலையில் 1 முறையும் இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு அகவலைப்படி உயர்வானது வழங்குவாங்க. அந்த வகையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆண்டினுடைய 2ஆம் அரையாண்டு, அதாவது ஜூலையிலிருந்து அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அகவலைப்படி உயர்வானது 5 அல்லது 6% இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏஐசிபிஐனுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. அதாவது தற்போது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கம் இதெல்லாம் வைத்து கணக்கிடும்போது அந்த ஏஐசிபிஐனுடைய புள்ளிகளானது கிட்டத்தட்ட 129 புள்ளிகளாக இருக்கிறதால, அதுவும் ஜூன் மாதத்தில் இன்னும் அது அதிகரிக்கக்கூடும் அப்படின்றதால அகவலைப்படி உயர்வானது 5 அல்லது 6% கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது வெளியாகிருக்கு. அதே சமயம் இந்த அறிவிப்பானது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி மத்திய அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசினுடைய கேபினெட் அமைச்சரவை கூட்டமான நடைபெறுகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அகவலைப்படி அதிகரிப்பது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுபோல் இந்த அகவலைப்படி உயர்வு தவிர பிற சம்பள உயர்வு தொடர்பான அப்டேட்டுகளும் வெளியாகலாம். அதாவது 18 மாத இந்த டிஏ பாக்கி இருக்கு இல்லைங்களா, அந்த நிலுவைத் தொகை தொடர்பான ஒரு முடிவும் எடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. அதே போல் கடந்த ஜனவரியிலிருந்து 34% அகவலைப்படி உயர்வு பெற்றிருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது இந்த அதிகபட்சமாக 6% அதிகரித்தாங்க அப்படின்னா இந்த ஜூலையிலேருந்து 40% அந்த அகவலைப்படி உயர்வு பெறுவாங்க அப்படின்னு தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே சமயம் இந்த அறிவிப்பானது மத்திய அரசு ஊழியர்களுக்கு தான் பொருந்தும். தமிழக அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஜனவரியிலேருந்து அறிவிக்கப்பட வேண்டிய 3% அகவலைப்படி உயர்வு பாக்கி இருக்குது. ஸோ அதோடு சேர்த்து மத்திய அரசு தற்போது அறிவிக்கக்கூடிய இந்த 6% சேர்த்து அறிவிப்பாங்களா, அல்லது வெறுமனே ஜனவரியிலேருந்து அறிவித்து அந்த 3% நிறுத்திடுவாங்களா அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்கள்லாம் தெரியும். ஏன்னா தற்போது வரைக்கும் இது தொடர்பாக தமிழக அரசுலேருந்து எந்த விதமான ஒரு பாசிட்டிவான சிக்னலும் கிடைக்கல அப்படின்றதான் ஒரு செய்தி. ஸோ இந்த செய்திகள் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் அவ்வப்போது வெளியாகக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.